ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பீஸ் நம்ம பார்க்க வந்திருக்க படம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ரைமிங்க சொல்லுவோம். விஜய் படம்னா கத்தி, இதுக்கு மேலே எனக்கு இல்லை பேச புத்தி. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க படம் லத்தி. ஆமாங்க, லத்தி லத்திக்கிற நம்ம விஷால் படம் தான் பார்க்க வந்திருக்கோம். கேப்ஷனை பார்த்தீங்கன்னா பகை சூழும் படலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேறு மாதிரி இருக்கும் போது படம் ஆக்ஷன் படம் தான். ரொம்ப நாள் கழிச்சு விஷால் வந்து ஆக்ஷன் படத்தில் இறங்கியிருக்காப்புல. இத்தனை நம்ம அவரோட கேப் போட்டிருக்கோம், மிஸ் பண்ணியிருக்கோம். அவர் படம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்கும், டைமாக இருக்குமா, பயங்கர டெரராக இருக்குமா, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குமா அப்படிங்கிறத எப்படின்னு ஆடியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோம். வாங்க வியூஸை கேட்டு தெரிஞ்சுப்போம். மறக்காம பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க வியூஸை கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒருத்த தானே 200 கூட ஒருத்த தானே அது விஷால் ரசிகரானுங்க. ஆமா அஜித். அஜித் ரசிகர். ஓகே, படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. சொல்லலாம் படம் பண்ணாரு பரவாயில்ல. பரவாயில்லையா படம் பண்ணாரு? நல்லா படம், நல்லா ஆக்ஷன் சீன் சார். படம் நல்ல படம், ஃபுல் ஆக்ஷன். படம் ஆக்ஷன் ஃபிலிம் தான், நல்லா இருக்கு படம். சார் படம் சார் சார் உங்க ஹேர் ஸ்டைல் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. சண்டவலி மாதிரி சண்டவலி மாதிரி மறுபடியும் சண்டவலி மாதிரி ஸ்டண்ட் நல்லா பண்ணிருக்கலாம். நல்லா இருக்கு. சண்டை தான், சண்டை தான். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு அப்பா சென்டிமெண்ட் காட்டுறியாங்க ப்ரோ. சென்டிமெண்ட் ஒரு அப்பானா சொல்றாங்க, சென்டிமெண்ட் இருக்கு, ஆக்சன் இருக்கு. அதாவது விஷால் வந்து அவரோட அப்பாவா எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சண்டையிலே தான் போச்சு. ஒரு மணி நேரம் ஒன்னதே தெரியல. ரெண்டு விஷால், ஒரு விஷால், ஒரு விஷால் தான், ஒரு விஷால் தான். நல்லா இருக்கு. சொல்லுங்க படம் பண்ணாருங்க, என்னடா சிரிக்கிறீங்க?